சிலரின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் பின்தொடருவது இயல்பு எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் ஏழாம் எண் தொடர்ந்து வந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாடக நடிகரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சினிமாவின் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திமுகவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எம்எல்ஏ ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதல்வரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இயற்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் பயன்படுத்திய காரின் கூட்டியின் கூட ஏழு தான்